பெரும் மதிப்பிற்குரிய அருமை தோழர்களே, திராவிடர் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கிற திராவிடர் 100 என்கிற தலைப்பிலான 100 புத்தகங்கள், அந்த புத்தகங்களை அறிமுகம் செய்யக்கூடிய பொதுக்கூட்டமாகவும் திராவிடர் இயக்கத்தின் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டமாகவும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கின்ற மாவட்ட செயலாளர் தோழர் சந்திரசேகர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற நகர செயலாளர் சரவணன் அவர்களே, சிவக்குமார் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே, திராவிட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்க்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், பகுத்தறிவாளர் கழகம், தமிழ் புலிகள், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிடர் 100 என்கிற தலைப்பிலான புத்தகங்களை நீங்கள் கோவையில் நடைபெற்ற திராவிடர் இயக்கத்தின் நூற்றாண்டு மாநாட்டிலேயே பல பேர் வாங்கியிருக்கக்கூடும். வாங்காதவர்களும் வாங்க வேண்டும் என்பதற்காகவும், வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் திராவிட இயக்க நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் என்கிற பெயராலே இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வரலாறு மிக முக்கியமானது. வரலாற்றை வாசித்தறியாத ஒரு தலைமுறை நம்மிடத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே வரலாறு அவசியம் தெரிஞ்சுக்கணும். கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட முடியும். கடந்த காலம்னா இன்னும் 1000 வருஷம் 2000 வருஷம் கூட போக வேண்டியதில்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சங்கர்ராமன் கொலையவே பல பேர் தற்கொலை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரே அருவாலை எடுத்து வெட்டிக்கிட்டு அவரே செத்துப்பிட்டார் போல இருக்கு. காக்காவளுக்கு வந்து துடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறார் சங்கர்ராமன். பக்கத்தில் இருந்தவர் யாரோ பாவம் சங்கராச்சாரியார் அனுப்பின ஆள் ஒரு இரும்பு கடந்துச்சு, அதை எடுத்து கையில் கொடுத்துருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு விழுக்கு விழுக்குன்னு வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டார் போல இருக்கு அப்படின்னா பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சமாக கேஸ் மேலே வரும்போது தான் பல பேர் சங்கர்ராமன் ஒருத்தர் இருந்தாரா, அவர் கொலையானாரா, அதை கொலை செஞ்சது சங்கராச்சாரியில் அதற்கு தொடர்பு உண்டா, அதே சங்கராச்சாரி தன்னை விடுவிக்க சொல்லி அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி இடத்துல பேரம் பேசினாரா என்பதை பற்றியெல்லாம் ஒன்றும் ரொம்ப ஆண்டுகளில் ரொம்ப நிரம்ப 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கல்ல. அது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக. எனவே வரலாற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வரலாற்றை தேடி தேடி பிடித்து நீங்கள் பல்வேறு புத்தகங்களில் பல்வேறு தலைப்புகளில் தேடி பிடித்து படிப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக ஒரே பெட்டிக்குள்ளே அடைக்கி ஒரு நூற்றாண்டு வரலாற்றை இந்த திராவிடர் 100 என்கிற புத்தகம் உங்களுக்கு வழங்குகிறது. அருமை நண்பர்களே, ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற வாய்ப்பு இந்த மண்ணில ஒரு சில இயக்கங்களுக்கு தான் உண்டு. 1906 துவங்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு அந்த வாய்ப்பு உண்டு. 1885 துவக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்கு. இன்னும் இந்தியாவில் பல்வேறு அமைப்புகள் இருந்தன. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் பொது உடைமை இயக்கம் 1925 துவக்கப்பட்டது, வருங்காலத்தில் வரப்போகிறது நூற்றாண்டு. திராவிடர் இயக்கம் என்கிற இந்த அமைப்பு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற இந்த அமைப்பு, திராவிடர் இயக்கத்தின் தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 துவக்கப்பட்டதன் காரணத்தினாலே அதற்கு 2016 நூற்றாண்டு நிறைவு. ஆனால் எத்தனை அமைப்புகள் நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய வாய்ப்பினை பெற்றாலும் நூற்றாண்டிற்கே நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய வாய்ப்பினை பெற்ற ஒரே இயக்கம் திராவிடர் இயக்கம் தான். அதாவது நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகளை கொண்டாடுகிற வாய்ப்பை பெற்ற ஒரு இயக்கம்.
இது திராவிடர் இயக்கம் என்று சொன்னால் மற்ற இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் அந்நியப்படுத்தி பேசுவதாக பொருள் அல்ல. அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்ததுதான் திராவிடர் இயக்கம். நாம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்ததுதான். இத டாக்டர் நடேசனார் சொல்றார், திராவிடர்னா யாரு, பார்ப்பனர் அல்லாதார்னா யாருன்னு சட்டமன்றத்துல பதிவு உண்டார். பார்ப்பனர் அல்லாதார் என்பதற்கு என்ன பொருள், நீங்க எதை வச்சு பார்ப்பனர் அல்லாதார்னு பிரிக்கிறீங்க அப்படிங்கிறது டாக்டர் நடேசனார், இந்த திராவிட இயக்கத்தின் பிதாமகனில் ஒருவராக திகழ்ந்த டாக்டர் நடேசனார் சொல்லுகிறார், பார்ப்பனர் தவிர்த்த இஸ்லாமியர், கிறிஸ்துவ, சிறுபான்மை மக்கள், ஜைனர், பௌத்தர், தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர் அல்லாத சமூகம் தான். அந்த சமூகத்திற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று 1912 அருமை நண்பர்களே சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய புத்தகம் 100 இங்கு இருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 100 காணுகிற ஒரு இயக்கம் பல்வேறு 100 விழாவை, இது தொடக்கம் தான். 2016 துவங்கி இது தொடக்கம் தான். அதற்கடுத்த அருமை நண்பர்கள், 1924 தலைவர் தந்தை பெரியார் குடியரசு பத்திரிகை துவக்கினார், குடியரசு 100 விழா வந்துடும். 1925 சுயமரியாதை இயக்கத்தின் 100 விழா வந்துடும். 1921 நீதி கட்சி பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது, அந்த 100 விழாவே ஓராண்டுக்கு கொண்டாடுறோம். பெண்களுக்கு இந்தியாவிலே முதன் முதல்ல வாக்குரிமை கொடுத்த இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிற நீதி கட்சி, அதற்கு 100 விழா வந்துடும். இந்தியாவிலேயே நண்பர்களே முதன் முதலாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி விடுதி கட்டி அவர்களை படிக்க வைத்து, இன்றைக்கு அந்த விடுதி MC Raja அவர்களின் பெயரால சென்னையிலே இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, MC Raja ஹாஸ்டல் என்று சொல்லி, அதற்கு 100 விழா 24 வந்துவிட்டது. 1927 இந்து சமய அறநிலையத்துறை பரிபாலனை சட்டம் என்பதாக ஒரு சட்டத்தை இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்தார் பனகல் அரசர், அதற்கான 100 விழா வந்துவிடும். இன்றைக்கு நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய மக்களின் கல்வி அறிவை முடக்குகிறானே, மெடிக்கல் காலேஜ் பக்கம் நம்மளை வரவிடாமல் செய்கிறானே, பார்ப்பனை உயர் ஜாதி மக்கள் அறிவை நண்பர்களே, அந்த ஆதிக்கத்திற்கு 100 முன்னால் சாவுமணி அடித்தவர் பனகல் அரசர். மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற தடையை தகர்த்து எரிந்தவர் அவருடைய ஆட்சி காலத்திற்கு 100 வந்துவிடும். இவற்றுக்கெல்லாம் முன்பாக 1920 இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமூக புரட்சியை மிக குறைந்தபட்ச அதிகாரத்தை வைத்து செய்து கொண்டிருந்த நீதி கட்சி அரியணை ஏறிய 100 வந்துவிடும். 2020 இன்னும் 3 இல்லை. 1938 உலகத்திலேயே மொழிக்காக நடைபெற்ற முதல் மொழி போராட்டத்தை முன்னின்று நடத்திய தலைவர் தந்தை பெரியாரின் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் 100 வந்துவிட்டோம். 1950 என்று எடுத்துக்கொண்டால் அருமை நண்பர்களே ராம்நாள் கபேர் போராட்டத்தினுடைய 100 வந்துவிட்டோம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலும் அந்த நாட்டு குடிமகன் அந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தியது கிடையாது. முதல் முதலாக அதை கொளுத்தி காட்டிய தலைவர் தந்தை பெரியார், அதற்கான 100 வந்துவிட்டோம். வருங்காலத்தில் 100 கொண்டாடுகிற வாய்ப்பினை பெற்ற இயக்கம் திராவிடர் இயக்கம் மட்டும்தான். புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்களே, ஒரு 22 புத்தகங்கள் வெறும் போராட்டத்துக்காகவே போடப்படுது. நீங்க அதை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. வேறு எந்த இயக்கத்திற்கும் இப்படிப்பட்ட போராட்ட வரலாறு, ஒரு 22 புத்தகங்கள் வெறும் போராட்டத்திற்காகவே. எந்தெந்த போராட்டம் எப்பொழுது யார் தலைமையில எப்படி எந்த காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக எந்த இலக்கை முன்வைத்து எத்தனை நாட்கள் நடைபெற்றது, எத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள், அந்த போராட்டத்துடைய வரலாறு என்ன என்பதை பற்றியே ஏறத்தாழ 22 புத்தகங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட வரலாற்றை வாசிக்காமல் நாம் சங் பரிவார் கும்பலை எதிர்த்து களத்தில் நிற்க முடியாது. இது பெரியார் மண், இது பெரியார் மண், இது பெரியார் மண் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனாலேயே இங்கே இந்துத்துவத்தை வளரவிடாமல் நாம் செய்துவிட முடியாது. இது என்ன ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி டெய்லி உட்காந்து ஒரு 40 நோட்டு எடுத்துக்கிட்டு இது பெரியார் மண், இது பெரியார் மண், இது பெரியார் பூமி, இது பெரியார் பூமின்னு 108 எழுதிக்கிட்டே இருந்தா அவன் உள்ள வராம போயிருவானா அப்படியே? அல்லது ஊரு ஊரு பெரியார் சிலைய ஐயனார் சிலை மாதிரி, மதுரை வீரர் சிலை மாதிரி, பெரியமுனி சின்னமுனி காத்தவராயன் கருப்பராயன் சிலை மாதிரி ஊருக்கு ஒரு பெரியார் சிலையை வச்சுட்டா, அடே அப்பா தாடிக்கார கிழமை இங்க இருக்காரியா, நம்ம இந்த பக்கம் ஓடியே போயிருவோம் அப்படின்னு இந்துத்துவம் வராம ஓடி போயிருமா? தத்துவ பலத்தில் அவன் நிற்கிறான். அவனுக்கு எதிரான தத்துவ பலம் இந்தியாவிலேயே அருமை நண்பர்களே பெரியாரியலை விட்டால் வேறு எதுவும் கிடையாது.
பிரியாரிகளை விட்டா கிடையாது. இது ஏதோ நான் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்காகவோ, இந்த கருப்பு சட்டையை போட்டு விட்டதற்காகவோ, அல்லது இந்த இயக்கத்தில் இருப்பதற்காகவோ சொல்லவில்லை நண்பர்களே. படியுங்கள், படித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும், படித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய வரலாற்று இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இன்றைக்கு நூற்றாண்டு காணுகிறது. ஒரு சமூகம் எந்த அளவிற்கு தாழ்ந்து கிடந்தது, ஒரு சமூகம் எந்த அளவிற்கு வீழ்ந்து கிடந்தது. நீதி கட்சி என்றால் என்ன? நீதி கட்சியை மிட்டாமராசு கட்சிங்கிறாங்களே, நீதி கட்சி ஜமீன்தார்கள் கட்சிங்கிறாங்களே, நீதி கட்சிங்கிறது நண்பர்களை வெள்ளையர்களுக்கு வாழ் பிடித்த கட்சிங்கிறாங்களே. அன்றைய காலத்திலிருந்து எப்போ மூஞ்சே காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற ஹெச் ராஜா வரைக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிற அத்தனை பேரையும் அவர்கள் செய்கிற ஒரே வார்த்தை தேச துரோகி, ஆன்டி இந்தியன். இது எப்ப மூஞ்சே காலத்திலிருந்து இன்னைக்கு ஹெச் ராஜா காலம் வரைக்கும் அவன் பயன்படுத்துகிற வார்த்தை. அப்ப நீதி கட்சியின் அத்தனை தலைவர்களும் தேச துரோகிகள், பெரியார் தேச துரோகி. என்ன தேச துரோகம் பண்ணாங்க? மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் தேச துரோகி. ஐயா, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் என்பவர் அருமை நண்பர்களே மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியில தொண்டாற்றியவர். காக்கிநாடாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் பொழுது வெள்ளைக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அருமை தோழர்களே, காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிறான். கொடியை யாரும் பிடிக்க கூடாதுங்கிறான். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் என்கிற தேவதாசி சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்மணி, தந்தை பெரியாரோடு 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை கண்ட பெண்மணி, அந்த மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் என்கிற அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, வெள்ளைக்கார போலீஸ் தடை போடுது, காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப காங்கிரஸ் இருக்காங்க, பெரியார் காங்கிரஸ் இருக்கிறார், காக்கிநாடாவில் காங்கிரஸ் மாநாடு, காங்கிரஸ் கொடி எங்கேயும் பறக்கக்கூடாதுன்ற தடை. இந்த அம்மையார் என்ன பண்றாங்க தெரியுமா, எவ்வளவு துணிச்சலான முயற்சி, கொடி பறக்கக்கூடாது அவ்வளவுதானே, ஒரு 20 கொடியை ஒன்றாக ஊசி நூலில் தைத்து சேலையாக கட்டி கொண்டு வீதியில் நடக்கிறார். அந்த மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் பிற்காலத்தில் தேச துரோகி, பெரியாரோடு இணைந்தார், சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்தார், நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் பேசக்கூடாது என்று சொல்லி வெள்ளைக்கார அரசாங்கம் தடை போடுகிறது. ஐயா, இவர் பேசினால் விடுதலை உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ன பண்றாங்க தெரியுமா, இன்றைக்கு அல்ல, ஒரு பெண்மணிக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவு, ஆற்றல், செயல், திறமை, சிந்தனை, வியப்பாக இருக்கிறது ஐயா. ஒரு கரும்பலையை வைத்து எழுதி போடுறாங்க தன்னுடைய கருத்தை. போலீஸ் வந்து திகைச்சு போயிருக்கிறான், பேசக்கூடாதுன்னு தெரியல, நான் பேசலன்னு இவங்க பேச நினைச்சதெல்லாம் கரும்பலையை வைத்து எழுதி போட்டு. கொடி கட்டக்கூடாதுன்னா கொடியை தச்சு சேலையா மாட்டிட்டு போறாங்க. அந்த மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரை பார்த்தால் கிராப்பு தலையோடு இருப்பார். ஏன் கிராப்பு தலையோட இருக்காருன்னா, இவங்க பேசுற சமூக சீர்திருத்த கருத்தை கேட்டு பொறுக்க முடியாத இந்து சனாதனவாதிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மேடை ஏறி அவருடைய மயிரை அறுத்தார். பெண்களுக்கு மயிர் அறுத்தல் என்பது இன்றைய வரை இந்த கணினி யுகத்தில், இந்த விஞ்ஞான யுகத்திலும் பொது இடத்துல பெண்களின் மயிரை அறுத்தல் என்பது இழிவு, 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 அவ்வளவு பெரிய இழிவாக நினைப்பார்கள். ஆனால் அந்த அம்மையார் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படியே கிராப் அடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த செய்தி எல்லாம் இந்த வரலாற்று பெட்டகத்துக்குள்ளே இருக்கிறது, அருள் கூர்ந்து வாங்கி படியும். எம்சி ராஜா மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆற்றலாளர், அம்பேத்கரோடு வட்டமேசை மாநாட்டில் பூனா ஒப்பந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றவர், பூனா ஒப்பந்தத்தில் அம்பேத்கருக்கு எதிரான நிலை எடுத்தவர், மற்றபடி மிகச்சிறந்த கல்விமான், மிகப்பெரிய ஆற்றலாளர், வெள்ளைக்காரன் கூப்பிட்டு கூப்பிட்டு அவரை மீண்டும் 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 சட்டமன்ற உறுப்பினராக்கினார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கல்வியாளர், நம்முடைய தமிழகத்தில் பிறந்தவர். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அருமை நண்பர்களை, தோன்றா துணையாக விளங்கியவர். அப்பேற்பட்ட எம் சி ராசா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. இந்த வரலாற்று பெட்டகத்திற்குள்ளே அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். நீதி கட்சி என்ன செய்தது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதி கட்சி தேச துரோகிகள், வெள்ளையனுக்கு வாழ் பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த நீதி கட்சியினர், ஜஸ்டிஸ் கட்சியினர், வெள்ளை ஜரிகை தலப்பாகை கட்சியினர், வெள்ளையர்களுக்கு வாழ் பிடித்தவர்கள், வெள்ளையர்களின் பூட்ஸ் காலை நக்கியவர்கள், தேச துரோகிகள், இந்தியாவின் எதிரிகள், என்ன சாதனையை இந்த மண்ணில் நிகழ்த்தினார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. 1917
ஜஸ்டிஸ் கட்சியினுடைய மாநாடு அக்டோபர் மாதம் 17-18 தேதிகளிலே கோதாவரி கரையில் நடைபெறுகிறது. அந்த கோதாவரி கரையில் நடைபெறுகிற அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடமளிக்காத எந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுக்காத எந்த கல்வி நிறுவனத்திற்கும் பொது பணத்தை, அரசு பணத்தை செலவு செய்யக்கூடாது என்று இம்மாநாடு அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்று ஒரு தீர்மானத்தை 1917 நீதி கட்சி போடுகிறது. அப்பொழுது நீதி கட்சி ஆட்சியில் இல்லை, இரட்டை ஆட்சி முறை அமலுக்கு வரல. 1917 நீதி கட்சி அந்த தீர்மானத்தை போடுகிறது. அதற்கு பிறகு நண்பர்கள், 1919 வெள்ளைக்காரனால் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த MC ராசா சட்டமன்றத்தில் கேள்வி எழுக்கிறார். சட்டமன்றத்தில் கேள்வி எழுக்கிறார், ஐயா பஞ்சமர்களை, பஞ்சமர்கள் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்களை சேர்க்க மறுக்கிற கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக பதில் சொல்லப்படுகிறது. ஆம், இருக்கிறது என்று சொல்லி 2-3 கல்வி நிறுவனங்களின் பெயர்களை சொல்லுகிறார்கள். அங்கே பஞ்சமர்களுக்கு இடமில்லை என்று. அதில் ஒரு கல்வி நிறுவனத்தின் பெயர் சென்னை பச்சையப்பன் கல்லூரி. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில இந்த 100 ஆண்டின் தொடக்கம் வரை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் இல்லை. அதற்கடுத்த கேள்வியை கேட்கிறார் MC ராஜா, பஞ்சமர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை கல்வியிலே, கல்வி கூடங்களிலே சேர்க்காத நிறுவனத்திற்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அல்லது எங்களுக்கென்று இடஒதுக்கீடு ஏதும் வழங்க முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு வெள்ளைக்காரன் அரசாங்கம் பதில் சொல்லி இருக்கிறார். இது அத்தனையும் 1919 சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது, இந்த புத்தகத்தில் இருக்கிறது, தேதி வாரியாக போட்டிருக்கிறார்கள். அப்போ MC ராஜாவினுடைய கேள்விக்கு வெள்ளைக்கார அரசாங்கம் பதில் கொடுக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களை தங்களுடைய கல்வி கூடங்களில் சேர்க்காத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. தாழ்த்தப்பட்டவர்களை சேர்ப்பதற்கு தனி இடஒதுக்கீடும் வழங்க முடியாது. அப்படி வழங்கினால் மற்ற சமூக மக்களிடத்திலே பெரும் பிளவு ஏற்பட்டுவிடும். இது வெள்ளைக்காரன் அரசாங்கம், சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள், பீரங்கியும் டாங்கியும் மிகப்பெரிய போர்க்கருவியும் வைத்திருந்த மிகப்பெரிய சேனையை கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தவர்கள் 1919 பஞ்சமர்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் துவக்க முடியாது, பஞ்சமர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, பஞ்சமர்களுக்கு இடமளிக்காத எந்த நிறுவனத்தின் மீதும், எந்த கல்வி நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று 1919 கொடுத்த பதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த பதில். ஆனால் 1920 நீதி கட்சி ஆட்சியை பிடிக்கிறது. மாண்டே டிசன்ஸ் போர்டு சீர்திருத்தத்திற்கு பிறகு, அருமை நண்பர்களே, 1920 இரட்டை ஆட்சி முறையில் மிக குறைந்தபட்ச அதிகாரம், இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களே பவர்ஃபுல் யாரு, நிதி அமைச்சர், இருக்கிற அமைச்சர்கள் யாரு மிகப்பெரிய அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், இருக்கிற அமைச்சர்கள் யார் ரொம்ப மரியாதைக்குரிய அமைச்சர், உள்துறை அமைச்சர், இது எதுவும் அன்றைக்கு வெள்ளக்காரன் தெரிஞ்சதை தவிர நீதி கட்சிக்கிட்ட கிடையாது. நிதித்துறை கிடையாது, வருவாய்த்துறை கிடையாது, உள்துறை கிடையாது, காவல்துறை கிடையாது, எதுவும் இல்லை. சும்மா பொதுப்பணித்துறை மராமத்து பார்க்கலாம், கல்வி இலாக்காவில் சில நியமனங்கள் செய்யலாம், அந்த அளவிற்கான ஒரு அமைச்சரவை, குறைந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைச்சரவை. அந்த அமைச்சரவை வைத்துக் கொண்டு நீதி கட்சி 1920 ஆட்சி கட்டிலில் ஏறி 3 அமைச்சர்கள், ஐயா வெள்ளைக்காரன் எதை எதையெல்லாம் 1919 செய்ய முடியாது என்று சொன்னானோ, 1920, 21, 22, 23 செய்து காட்டியது நீதி கட்சி. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி பள்ளிக்கூடத்தை துவக்கியது, தாழ்த்தப்பட்டவர்களை சேர்க்காத பள்ளிக்கூடங்களுக்கு நிதி உதவியை ரத்து செய்தது, தாழ்த்தப்பட்டவர்களை பேருந்துகளை ஏற்ற மாட்டோம் என்று சொன்ன பேருந்தினுடைய உரிமையை ரத்து செய்தது, அத்தனையும் செய்து முடிந்தது. ஏன் வெள்ளைக்காரன் தலையிட மாட்டோம், நாங்கள் தலையிட மாட்டோம் பயந்தான், என்ன காரணம்? அதன் பாப்பா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தானப்பா. 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு இல்ல, அந்த சிப்பாய் கழகத்தோட, சிப்பாய் கழகம் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அது சுதந்திர போராட்டம் அல்ல, மத கலவரம்,
சிப்பாய் கழகம் என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மிரட்டி பணிய வைப்பதற்காக இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலை போல அன்றைக்கு இருந்த சங் பரிவாரின் முன்னோடிகள் செய்த மத கலவரம். அந்த மத கலவரத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் விக்டோரியா மகாராணி சாசனம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை இங்கு இருக்கிற பார்ப்பனர்கள் போட்டுக்கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் அதற்கு பிறகான ஆட்சி இயங்கியது. அந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய ஷரத்து. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்து என்னவென்று சொன்னால், நாங்கள் உங்களுடைய மத விஷயங்களிலே இனி தலையிட மாட்டோம். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஐயா, மிகப்பெரிய கப்பற்படை, சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், வீரங்க எடுத்தான்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன, மாமருதர் மருது சகோதரர்கள் என்ன, இங்கே தீரன் சின்னமலை என்ன, எல்லாத்தையும் பொழந்து தள்ளவன், தூக்கில் ஏற்றி கொண்டவன், இவங்கெல்லாம் வாள் எடுத்தவங்க. பாப்பான் வெறும் புள்ள மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போனான். சரண்டர் ஆயிட்டான் பிரிட்டிஷ்கார. இனி உன் விஷயத்துல தலையிட மாட்டோம். வீரன் சின்னமலைட்டு ஒப்பந்தம் போடலையா, உன் நாட்டு விஷயத்துல தலையிட மாட்டோம்னு மாவீரன் தீரன் சின்னமலைட்டு ஒப்பந்தம் போடல. பிரிட்டிஷ் அரசாங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒப்பந்தம் போடல, மருது சகோதரர்கள்ட்ட ஒப்பந்தம் போடல, வீராங்கனை வேலு நாச்சியார்கிட்ட ஒப்பந்தம் போடல, ஒன்றையான பாப்பாங்கிட்டதான் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இனி உன் விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், மத விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம், நீ இந்து மதத்தின் பேரால எதை வேணாலும் செஞ்சுக்க, நாங்க குறுக்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு கொண்டானையா பிரிட்டிஷ்கார. அதனாலதான் நீதி கட்சி ஆட்சிக்கு முன்பாக வரை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் நாங்க எப்படிங்க பண்றது, ஏதோ எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க அடக்கிறோம், போலீஸ் வேணுமா பந்தோபஸ்துக்கு அனுப்புறோம், அவ்வளவுதான் எங்க வேலைன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீதி கட்சி என்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில அன்றைய சென்னை மாகாணத்தில ஆட்சியை பிடித்து அளப்பரிய சாதனைகளை செய்தது. இன்னும் எவ்வளவோ இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போனா 100 கூட்டம் போட்டு சொல்லலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அதில் பொருந்து இந்த புத்தகங்களை வாங்கி படியுங்கள், வரலாற்றை வாசியுங்கள், வரலாற்றை படையுங்கள். நன்றி, வணக்கம். தந்தை பெரியார்